செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது பிரிஞ்சு போன ஒரு கணவனும் மனைவியும் 54 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் சந்திச்சிருக்காங்க. அப்படி சந்திக்கும் போது அவங்க மனைவி பண்ண ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எல்லாரோட மனசையும் ரொம்ப நெகிழ வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்ன இந்த ஸ்டோரியில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட் அந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம் வாங்க. இந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சைனாவில் மலைவாழ் மக்கள் வாழ்கிற ஒரு மலை கிராமத்தில் தான் இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து யுஜின் ஒரு அழகான பெண்மணி வந்து இருக்காங்க. அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தூரில் இருக்கிற ஒரு பையனை வந்து ரொம்ப நாளாகவே காதலிச்சுட்டு வராங்க. சரி, நம்ம வந்து ரொம்ப நாளாகவே காதலிச்சிட்டே இருக்கோம், நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வீட்டு ஃபேமிலியும் பேசி இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாங்க. இவங்களோட கல்யாணம் எப்படி நடக்குதுன்னா, அந்த ரெண்டு ஊர் மலைவாழ் மக்களும் சேர்ந்து ஒரு பெரிய திருவிழா போல் ரொம்ப விமர்சையாக அவங்களோட திருமணத்தை வந்து நடத்துகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அவங்க ஒன்றா இருக்கிற கடைசி நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி எதிர்பாராத விதமாக என்ன நடக்குதுன்னா, சைனா வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ வந்து ஆள் பற்றாக்குறை காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா, சைனாவில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து வேர்ல்டு வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும், அப்போ தான் நம்மளால் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த இளைஞர்கள் வந்து இந்த போரில் கண்டிப்பாக பங்கேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யுஜி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா இது, இப்போ தான் நம்மளுக்கு திருமணம் ஆச்சு, நம்ம வந்து சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழலாம்னு ஆரம்பிக்கலாம் போது வேர்ல்டு வாருக்கு போகிறாரு, அவருக்கு வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துட்டுருக்காங்க. அப்போ வந்து யுஜியோட கணவர் வந்து என்ன சொல்கிறார், நான் வந்து உனக்காக கண்டிப்பா திரும்பி வருவேன், நான் வர வரைக்கும் நீ வந்து எனக்காக காத்திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ண சொல்லி கேட்கிறாரு. யுஜியும் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வந்து உங்களுக்காக காத்திருப்பேன் சொல்லிட்டு ப்ராமிஸும் பண்ணிட்டு அந்த வேர்ல்டு வார்க்கு வந்து யுஜியோட கணவர் வந்து போறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வேர்ல்டு வார்க்கு போன அவரோட கணவரை பத்தி ரொம்ப நாளாயும் இவங்களுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வராம இருக்கு. கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து வேர்ல்டு வார்ல கண்டிப்பா இறந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியும் இவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் வந்து திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணவர் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, அவர் வந்து எனக்காக கண்டிப்பா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் அந்த மலைவாழ் கிராமமே வந்து ஃபுல்லாகவே வந்து அழிக்கப்படுது, பாதி பேருக்கு மேலே வந்து கொல்லப்படுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே வந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேற ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும், இல்லைனா வந்து நாமளும் இறந்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சி வேற ஒரு ஏரியாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, போருக்கு போன விஜயோட கணவர் வந்து அவர் கொடுத்த அசைன்மெண்ட்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து அந்த கிராமத்தை பார்க்குறாரு. அந்த கிராமமே டோட்டலாக வந்து அழிக்கப்பட்டிருக்குது, அங்கே இருந்த பல பேருக்கு மேலே வந்து கொல்லவும் பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே பக்கத்தில் இருந்தவங்களாம் சொல்லவே விஜய் வந்து ஒருவேளை இறந்து போயிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படி தேடிட்டே இருக்காரு. ஆனா யுஜியை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவருக்கு வர மாதிரி தெரியல. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, அவரோட நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு திருமணம் பண்ணி அவரோட திருமண வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணி வாழ்ந்துட்டும் வராரு. இந்த பக்கம் யுஜி என்ன பண்றாங்கன்னா, தன்னோட கணவர் வந்து எப்பாச்சும் கண்டிப்பா திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கணவருக்காகவே அவங்களோட வாழ்க்கையில வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட முடியெல்லாம் நரைச்சி முதுமையான தோற்றம் வரும்போது அவங்க வீட்டுல இருந்தவங்களாம், நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, அவர் வந்து வேர்ல்டு வார்ல கண்டிப்பா செத்து போயிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே, இல்ல என் கணவர் வந்து நான் வருவேன் எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு, அவர் வந்து கண்டிப்பா ஒரு நாள் எனக்காக வருவாரு, அவர் வர வரைக்கும் இந்த கல்யாணம் அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவங்க சொந்தக்காரங்க சொல்லும் போதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த யுஜியும் அந்த யுஜியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்கள தேடிட்டே இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த யுஜியோட கணவர் வந்து உயிரோடு இருக்காரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களோட சொந்தக்காரங்க மூலயமா யுஜிக்கு வந்து சேருது. தன்னோட கணவர் வந்து உயிரோடு தான் இருக்காருன்ற விஷயம் வந்து யுஜிக்கு தெரிய வந்ததும் கண்ணெல்லாம் கலங்கி அவங்களோட ஃபீலிங்கை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணுறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண போகிறாங்க. அப்படி மீட் பண்ண போகும்போது யுஜியோட கணவருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது. என்னன்னா, யுஜி வந்து 54 வருஷமும் கல்யாணம் எதுவுமே பண்ணிக்காம தனக்காக காத்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் வந்து இவரோட கணவருக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுமே இவருக்கு ரொம்ப அப்செட் ஆகிறாரு. நமக்காக ஒருத்தி 54 வருஷமும் கல்யாணம் எதுவும் பண்ணிக்காம அவரோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்கா, நாம என்னடனா அவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு பசங்க பேர பசங்களை எடுத்து சந்தோஷமா வாழ்ந்துட்டுமே அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீல்ல வந்து அவரோட வாயடிச்சு போய் நிக்கிறாரு. உடனே தூரத்திலிருந்து யுஜி ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சி ஒரு குவஸ்டின் கேட்கறாங்க, இத்தனை நாளா ஏன் நீங்க என்ன வந்து பார்க்க வரல, உங்களுக்காக நான் 54 வருஷம் காத்துட்டு இருந்திருக்கேன், நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு குவஸ்டின் கேட்டதுமே இவருக்கு எந்த ஆன்சருமே வர மாட்டேங்குது. ஏன்னா அவனோட மனைவி வந்து 54 வருஷமும் கல்யாணம் எதுவும் பண்ணிக்காம தனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா நாம வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பேச மாட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ரொம்ப நேரம் அழுத்திட்டே இருக்காங்க, எதுவும் பேச முடியாம. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, மொத்தம் 54 வருஷம் அவரோட ஹஸ்பண்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெண்ணால வந்து இந்த அளவு காதலிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சுத்தி இருந்தவங்களும் அவங்க கூட சேர்ந்து அழுதுட்டே இருக்காங்க. இந்த காத்திருப்பதும் காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு வசனம் வந்து இந்த யுஜிக்காகவே எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுமாரி இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஸ்டோரியெலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இன்னொரு அழகான லவ் ஸ்டோரி வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.